வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணோம். சில்வர் மைக்ரோ பார்த்திங்க அப்படின்னா பொஷன் எடுத்திருந்தோம், அதாவது 75 லாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் செல்லிங் போயிருந்தோம். சில்வர் மைக்ரோ பிப்ரவரி கான்ட்ராக்டில் செல்லிங் போயிருந்தோம். ஸோ செல்லிங் போனது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 60,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டிகிட்ருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்க மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது, அது மூலிமா நீங்கள் பார்க்கலாம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ் வந்து டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஷேர். கமாடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மந்த்ஸாகவே ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா சில்வரில் வந்து நிறையா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ட்ரேடர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து ஆகஸ்ட் மந்த் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பீக், இப்போ இருக்கிறத விட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ரேஞ்சை விட 20,000 எபோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 இறங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் வந்து அப் டு ஆகஸ்ட் மிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ரைசிங்கில் வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ரைசிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து டவுன் வர ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு மெயினான ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே வந்து ஒரு ப்ரீசிஸான மெட்டலாக பார்க்கப்படுது. ஸோ ரெண்டு மெட்டலும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில், அதாவது வேர்ல்டில் எப்போயுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் இல்லாட்டின்னா வார் அந்த மாதிரி பேண்டமிக் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கனாலும் அதே சமயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து சில்வர் கோல்ட்லாம் வந்து ரைஸ் வந்து நடந்திருக்கு. வார் சமயத்துலேயும் பேண்டமிக் சமயத்துலேயும் இந்த ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்னு பார்க்கக்கூடிய சில்வர் அண்ட் கோல்டு விலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உச்சத்தை வந்து போயிட்டு தான் வந்து வந்திருக்கு. எப்போல்லாம் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப வார் வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மார்க்கெட் ஏறின மாதிரி இறங்கவும் செஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் சுச்சுவேஷன் தான் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கொரோனா வைரஸ். ஸோ அதனால் பீக் ஏறிச்சு. பட் ஆஃப்டர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனான்றதை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா ஹவு டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் கொரோனா அந்த மாதிரி இப்போ நியூ நார்மல் அந்த மாதிரி கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நியூ திங்ஸ்க்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி எல்லோரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டே வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் சின்ன சின்ன நியூஸஸ்க்கு இப்போயும் மார்க்கெட் வந்து ஹெவி மூவ்மெண்ட் கொடுக்குது. ட்ரம்ப்புக்கு கொரோனான்னு சொல்லும்போது டக்குன்னு மார்க்கெட் வந்து சில்வர் இதெல்லாம் வந்து ஏறிச்சு, அவங்க யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டவுனில் இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது வேர்ல்டில் வந்துட்டு. ஸோ ஏதாச்சும் மேஜர் அஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதில் நல்ல ஹெவியாக வாலட்டைல் கொடுத்து ஹெவியாக மூவ்மெண்ட் கொடுத்த ரெண்டு ஷேர் தான் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ நாங்கள் சில்வரில் எப்பயுமே ட்ரேட் பண்ணுவோம். சில்வர் ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுறது மைக்ரோவில் தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுவோம். நாங்கள் மைக்ரோவில் லாட்ஸ் வந்து ஹெவியாக எடுத்துக்குவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து எஸ்டர்டே நேற்று மார்க்கெட் க்ளோசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் டெக்னிக்கலாக. ஸோ நாங்கள் இதில் டெக்னிக்கல் பேசிஸ் ட்ரேடிங் வந்து பண்ணோம். இதில் ட்ரேடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி தொடர்ந்து பையிங் ட்ரெண்ட் வந்து காட்டிகிட்டே இருந்துச்சு. கேண்டிஸ்டிக்கு கீழே க்ரீன் கலரில் எங்களுக்கு தொடர்ந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா அது ப்ரீவியஸாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நாங்கள் வெயிட் பண்ணது என்னென்னா நியூ ட்ரெண்ட், அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகல, அப்போதைக்கு என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ நேற்று மார்க்கெட் ஒரு க்ளோசிங் டைமில் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். க்ளோசிங் டைமில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டவுன் சைடில் இறங்குதுன்றனால அப்போதைக்கு நாங்கள் செல்லிங் போர்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பனிங்கில் வந்து, ஸோ க்ளோசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து செல்லிங் வந்து போர்ஷன் எடுத்திருந்தோம் சில்வர் மைக்ரோவில். சில்வர் மைக்ரோ அப்படி க்ளோசிங்கில் போர்ஷன் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லே வந்து நல்ல டவுன் 1000 பாயிண்ட்டுக்கிட்ட டவுன் வந்து கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லாட்ஸை வந்து ஹெவியாக எடுத்தோம். ஸோ ஓப்பனிங்கில் கேப் டவுன் வந்து 1000 பாயிண்ட், இதுக்கு முன்னாடி 2000 பாயிண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட டவுன்ஸ் வந்து வந்திருக்கு. பட் 1000 பாயிண்ட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லாட்ஸ் வந்து 500 பாயிண்ட் 300 பாயிண்ட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி லாட்ஸ் எடுத்தோம். பட் 1000 பாயிண்ட் நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ 1000 பாயிண்ட் கிட்டக்க வந்து டவுன் வந்து வந்துச்சு, அதாவது 372 வரைக்கும் டவுன் வந்துச்சு. ஸோ
நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே 500 தான். ஸோ அதே மேலே பிக்காகவே வந்து கிடச்சிச்சு. பட் எப்பயுமே மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, வெயிட் பண்ணியும் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் லீவ் பண்ணிட்டு அடுத்து எந்த சைடு ரொம்ப மூவ்மெண்ட் தருது, எந்த சைடு ஃபேவரபிள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் இப்போ லோ கட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருப்போம். பட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் டாட்டா டாட்டா கொஞ்சம் சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகிட்டு, கொஞ்சம் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு போகிறதுக்கு இப்போதைக்கு லேட் ஆகும். இல்லாட்டினா மார்க்கெட் வந்து நல்ல டவுன் 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ மேபி சின்ன ரெக்கவரி கொடுத்து 62,000 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதனால் நாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறோம்னா, இப்போதைக்கு எப்பயுமே ப்ராஃபிட்ஸ் வந்து அதே சமயத்தில் நிறைய எடுக்க ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் கண்ணில் கிடைச்ச ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடவும் கூடாது. ஸோ நாங்கள் அந்த ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இது கிடைச்ச ப்ராஃபிட்டை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 75 லாட்ஸ் செல்லிங் போனதை இப்போயே 75 லாட்ஸ் வந்து பையிங் வந்து பண்ணுறோம். ஸோ 75 லாட்ஸ் வந்து பையிங் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 64,000 கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்த ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரேட் பண்ணது எங்களுடைய ட்ரேடிங் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம், போர்ஷன் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்குன்னு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.